எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 13ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் மக்கள் தொகை மற்றும் சமூகம் சார்ந்த தொற்று நோய்கள் கண்டறிதல் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இது வந்து வீட்டுக்கே வந்து செக் பண்ணுவாங்க, பிளட் ப்ரெஷர், தொற்று நோய்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இது வந்து சோதனை முயற்சியாக பெரம்பலூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி இந்த 3 மாவட்டங்களில் முதல்ல சோதனை முயற்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை. இதில் முக்கியமானது என்னன்னா, எந்த திட்டம்னு பார்த்துக்கோங்க, மக்கள் தொகை மற்றும் சமூகம் சார்ந்த தொற்று நோய்கள் கண்டறிதல் திட்டம். இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மியான்மர் நாட்டில் உள்ள யாக்கி கலேவா நெடுஞ்சாலையை மேம்படுத்தும் உடன்பாட்டில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இந்த நெடுஞ்சாலை வந்து மொத்தம் 115 கிலோமீட்டர் நீளமுடையது. இதோட மொத்த செலவு வந்து 1177 கோடி ரூபா. இதில் முக்கியமானது இந்த எந்த நெடுஞ்சாலைன்னு பார்த்துக்கோங்க, மியான்மர் நாடு யாக்கி கலேவா. ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை துவங்க ஜெயந்த் சின்ஹா தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை துவங்க ஜெயந்த் சின்ஹா கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜெயந்த் சின்ஹா வந்து சிவில் விமான போக்குவரத்து இணை அமைச்சர். மத்திய பிரதேசத்திற்கு ஆசியா கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இது வந்து 913.72 கோடி கடனுதவி வழங்கியுள்ளது எங்கள் மத்திய பிரதேசத்திற்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னால், கிராமப்புறங்களில் வாழ்வாதாரம், கல்வி, போக்குவரத்து மேம்பாடு, இதுக்காக வந்து இந்த கடனுதவி வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து 15 லட்சம் கிராமம் வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த பேங்க்னு பார்த்துக்கோங்க, மத்திய பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஆசியா கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. எதுக்காக அப்படின்னு சொன்னால், கிராமப்புறங்கள் மேம்பாட்டிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அவர் வந்து டெல்லியில் இருக்கிற அலிப்பூர் பகுதியில் தான் வந்து வசித்தார். அந்த பகுதியை வந்து மகாபரி நிர்வாண பூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்த தான் வந்து இப்போ நினைவு மண்டபம் கட்ட போகிறாங்க. அதில் தான் 100 கோடி ரூபாய் செலவில். 14 ஸ்டெராய்டு களிம்புகளின் சில்லறை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 14 ஸ்டெராய்டு களிம்புகளின் சில்லறை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இந்த அறிவிப்பை அறிவித்தது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. கங்கை பசுமை திட்டத்தினை உத்தரப்பிரதேச அரசு துவக்கியுள்ளது. கங்கை பசுமை திட்டத்தினை உத்தரப்பிரதேச அரசு துவக்கியுள்ளது. இது எதுக்கு அப்படின்னா, கங்கை கரையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மரம் நடுவாங்க, அந்த இடங்களை வந்து பசுமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை துவங்கியிருக்காங்க. எந்த அரசுன்னு பார்த்துக்கோ, உத்தரப்பிரதேச அரசு. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. எதுக்காக அப்படின்னா, சூப்பர் ஹார்னட் ரக விமானங்கள் இந்தியாவில் தயாரிப்பதற்கு தான் இந்த ஒப்பந்தம். சூப்பர் ஹார்னட் ரக விமானங்கள் இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம். இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் வந்து பெங்களூரில் இருக்குது. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இது எந்த நிறுவனம் பார்த்துக்கோங்க, அமெரிக்காவின் போயிங் நிறுவனம், இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம். எதுக்காக அப்படின்னா, ஹார்னட் ரக விமானங்கள் தயாரிப்பதற்காக. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. மகேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனம் ஜப்பானின் ஷின்மேவா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மகேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனம் ஜப்பானின் ஷின்மேவா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், தண்ணீரிலும் வானிலும் பறக்கக்கூடிய வாகன உற்பத்திக்காக. தண்ணீரிலும் வானிலும் பறக்கக்கூடிய வாகன உற்பத்திக்காக இந்த ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜாம்பியா நாட்டின் லுசாகா நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் திட்டத்திற்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்டியுள்ளார். இப்போ ஜனாதிபதி வந்து நம்ம சுற்றுலா போயிருக்காங்க ஜாம்பியாவுக்கு. அதில் வந்து அப்போ தான் அந்த அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அந்த லுசாகா நகரோட போக்குவரத்து நெரிசல், அந்த நகரில் போக்குவரத்து வந்து மொத்தம் 93 கிலோமீட்டரு. அதுக்காக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதை வந்து அடிக்கல் நாட்டது யார் நாட்டினா, இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், ஜாம்பியா ஜனாதிபதி எட்கர் சாக்வே லுங்கு. எட்கர் சாக்வா லுங்கு
இதுக்காக வந்து 250 மில்லியன் டாலர் வந்து இந்தியா கொடுக்குது. இந்தியா சார்பாக 250 மில்லியன் டாலர் நம்ம இந்த திட்டத்திற்காக கொடுக்குறாங்க. குளிர்பானங்களுக்கு சர்க்கரை வரியினை பிரிட்டன் அறிமுகப்படுத்தியுள்ளது. குளிர்பானங்களுக்கு சர்க்கரை வரியினை பிரிட்டன் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எதுக்காக அடைஞ்சனா, உடல் பருமன் சக்கரை நோய் இதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வரியை விதிச்சிருக்காங்க. சுவாசிலாந்து நாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உரையாற்றியுள்ளார். அந்த நாட்டில் உரையாற்றிய முதல் வெளிநாட்டு தலைவர் வந்து நம்ம ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான். எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாசிலாந்து. இராணுவ பயிற்சி பார்க்கலாம். தென்சீன கடலில் சீன கடற்படை போர் ஒத்திகை செய்துள்ளது. இது எந்த இடத்துல இருந்ததுன்னா, சீனாவின் சானியா கடற்படை தளத்தில் இருந்து தான் இந்த போர் ஒத்திகை செஞ்சாங்க. இதில் வந்து அந்த மேப்பில் பார்த்துக்கோங்க, அந்த மேப்பில் மார்க் பண்ணுற இடம் தான் வந்து சவுத் சீனா தென்சீன கடல். அந்த தென்சீன கடல் முழுவதுமாக வந்து சீனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சீனா வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த தென்சீன கடலை சுற்றி இருக்கிற லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, இந்த சைடு பிலிப்பைன்ஸ் இருக்குது, மலேசியா, சிங்கப்பூர், இது இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக தான் இப்போ வந்து அந்த இடத்துல இவங்க போர் பயிற்சி, போர் ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க சீனா. இப்போ அதில் இருக்கிற மற்ற சின்ன குட்டி குட்டி நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. நியமனங்கள் பார்க்கலாம். சீனாவில் உள்ள போ அமைப்பின் தலைவராக முன்னாள் ஐநா சபை தலைவர் பான் கி மூன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் உள்ள போ அமைப்பின் தலைவராக முன்னாள் ஐநா சபை தலைவர் பான் கி மூன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பம் பார்க்கலாம். புதிய உயிரி எதிரி வகையை உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய உயிரி எதிரி வகை உருவாக்கப்பட்டுள்ளது, ஆன்டிபயோட்டிக் கிளாஸ். இது வந்து சிகாகோவோட இல்லினாய்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள், பிரான்சின் நெசோஃபார்ம் நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் இருவரும் இணைஞ்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஓடியல்ஸ் என பெயரிட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த பேர் பார்த்துக்கோங்க, யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். காமன்வெல்த் மல்யுத்த போட்டியில் மௌசம் கட்ரி வெள்ளி வென்றுள்ளார். காமன்வெல்த் மல்யுத்த போட்டியில் மௌசம் கட்ரி வெள்ளி வென்றுள்ளார். இவர் வந்து 97 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி வென்றிருக்கிறாரு. காமன்வெல்த் மல்யுத்த போட்டியில் பூஜா தண்டா வெள்ளி வென்றுள்ளார். காமன்வெல்த் மல்யுத்த போட்டியில் பூஜா தண்டா வெள்ளி வென்றுள்ளார். இவர் வந்து 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெள்ளி வென்றிருக்கிறாரு. டேபிள் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பிரிவில் மாணிகா பத்ரா, மௌர்னா தாஸ் ஜோடி வெள்ளி வென்றுள்ளது. டேபிள் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பிரிவில் மாணிகா பத்ரா, மௌர்னா தாஸ் ஜோடி வெள்ளி வென்றுள்ளது. இதுவரைக்கும் இந்தியா வந்து 17 தங்கம், 11 வெள்ளி, 14 வெண்கலம் வென்றிருக்குது. இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து முதலிடத்தில் இருக்குது. இங்கிலாந்து வந்து 2வது இடத்துல இருக்குது. காமன்வெல்த் மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றுள்ளார். இவர் வந்து 65 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றிருக்கிறாரு. நம்ம டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.